வணக்கம், நான் தான் உங்கள் சமீலினி பேசுகிறேன். நான் இதில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் 2018 தமிழ் டாப் டெனில் இருக்கிற சீரியல்ஸ் எது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அண்ட் டிஆர்பி வச்சு தான் நான் இதை கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய டீமே நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் இதில் வந்து நம்ம 10வது இடத்துல என்னது இருக்குன்னா சரவணன் மீனாட்சி இருக்குது. அது விஜய் டிவியில் உள்ள சீரியல். ஓகே, ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ போக போக நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் டிஆர்பி நல்லா தாங்க வருது, அதனால தானே 10வது இடத்துக்கு வந்துருக்குது. அண்ட் 9வது இடத்துல என்ன இருக்குன்னா இந்திரா ராஸ் டிவியில் ஓடிட்டு இருக்கிற ஒரு சீரியல். அந்த சீரியல் வந்து நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது 9வது இடத்துல இருக்குது. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பார்த்தாங்க. இப்போ வர வர ஓரளவுக்கு தான் டிஆர்பி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணி 9வது இடத்துக்கு வந்திருக்கு. 8வது இடத்துல என்னது இருக்குன்னா இனிய இருமலர்கள். ஜி தமிழில் வந்து 7.5 ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இனிய இருமலர்கள் வந்து இப்போமோ டாப் 10ல இருக்கு. அதுக்கு ஒன்லி ரீசன் ஜி தமிழ். அண்ட் 7வது இடத்துல இருக்கிற சீரியல் நினைத்தாலே இன்றைக்கும் பாலிமர் டிவியில் 6:30 பாலிமர் டிவியில். இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த எல்லா சீரியல்ஸுமே டாப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் நினைத்தாலே இன்றைக்கும் மட்டும்தான் டாப் லிஸ்ட்டில் வந்திருக்கு பாலிமர் டிவியில். மீது எல்லா சீரியலுமே ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம விஜய் டிவியும் ஜி தமிழில் தான் சொல்லணும். முக்கியமாக ஜி தமிழ் வந்து நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சனால தான் பாலிமர் டிவியோட சீரியல்ஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு. பட் நினைத்தாலே இன்றைக்கும் ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால தான் இப்போ டாப் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அண்ட் 6வது இடத்துல என்னது இருக்குன்னா அவளும் நானும் விஜய் டிவி சீரியல். அது இருக்குங்க. அது மதியம் 1:30 போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நைட்டு 10 போடுங்கன்னு சொன்னாங்க. இப்படி இருந்துமே சாயங்காலம் 5 தாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் நைட்டு 10 போடுங்க, 10 போடுற சீரியல் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் 5வது இடத்துல இருக்கிறது என்னன்னா ராஜா ராணி. அது விஜய் டிவியில் 7 ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் கொண்டு வந்து நிறைய குளறுபடிகள் பண்ணாலும் அந்த செம்பா கார்த்திக் ஜோடி பிடிச்சி போய் நிறைய பேர் பார்க்குறனால தான் அதுக்கு டிஆர்பி இருக்குது. அதனால தான் இது 5வது பொசிஷனில் இருக்குது. அண்டு 4th பிளேஸ் என்னென்னா இது மோஸ்ட் ஃபேவரட் சீரியல். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. நைட்டு 9 போடுறாங்க. அதோட பேர் தாங்க செம்பருத்தி. அது ஜி தமிழில் ஓடிக்கிட்டு இருக்கு. 3வது இடத்துல என்னது இருக்குன்னா நெஞ்சம் மறப்பதில்லை. அது விஜய் டிவியில் வந்து 8 ஓடிக்கிட்டு இருக்கு. 3வது இடத்துல இன்னொரு சீரியலும் இருக்குங்க. அந்த சீரியல் என்னன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாங்க இப்போ தொடங்கிச்சு 8 நம்ம சன் டிவியில். அந்த நாயங்கி தாங்க. அண்ட் அந்த சன் டிவினா சீரியல்னால 8 சால்ட்டுக்குனாலே நம்பர் 1 பொசிஷன் தாங்க கொடுப்போம் எப்போவுமே. எல்லா வாட்டியுமே 8 ஊரே உட்காந்து பார்க்கோங்க சன் டிவினா. ஆனால் இந்த வருஷம் வந்து 8 ஓடிட்டு இருக்கிற சீரியல் பின்னுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக விஜய் டிவி, ஜி தமிழ், அந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து 8 போடுற சீரியல்ஸோட வளர்ச்சி தாங்க. அண்ட் 2வது இடத்துல இருக்கிறது இதுவும் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல், சின்ன தம்பின்னு விஜய் டிவியில் ஓடிட்டு இருக்கிற சீரியல் தான். இதில் இருக்கிற அந்த பிரஜின் பவானி, ஐ மீன் அவங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சின்ன தம்பி நந்தினி அந்த ஜோடி பிடிச்சி போய் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்ட் இந்த சீரியல் வந்து ரொம்ப பாப்புலரானதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சீரியல் ஹீரோயின் நேம் நந்தினி, சன் டிவி நந்தினி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது சின்ன தம்பி அண்ட் நந்தினி விஎம்ஸ் அப்படி இப்படின்னு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதெல்லாம் அங்கே போய் ரெக்கமெண்டேஷனில் போயிடுது. அப்படி போகிறதுல தான் அப்படியே சின்ன தம்பி வந்து இப்போ செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்டோரி ரொம்ப அழகான ஸ்டோரி, ஒரு அழகான காதல் கதைன்னு சொல்லலாம், ஒரு அழகான குடும்ப கதைன்னு சொல்லலாம். அதுக்குன்னு நிறைய ஜர்னல்ஸ் இருக்குது. ஏன்னா இது 2வது பொசிஷனுக்கு இந்த 2018 வந்திருக்கு. அண்ட் 1 பொசிஷனில் இருக்கிறது நந்தினி சன் டிவி சீரியல் தாங்க. இது 9 ஓடிக்கிட்டு இருக்கு. இது 9 ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்பமோ 9 ஓடிக்கிட்டு இருக்கிற செம்பத்து சீரியல் 4 வரணும், டாப் 4 வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் 1 பொசிஷனில் வந்துட்டாங்க. ஓகே, இதாங்க நம்ம டாப் 10. இதுக்கப்புறம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேனலை பற்றி சொல்லணும்னா விஜய் டிவி வந்து டிஆர்பிக்காக நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க, நிறைய புதுசு புதுசாக கொண்டு வராங்க. ஐபிஎல் மேட்ச் இருக்கிறனால சீரியல்ஸோட வியூவர்ஸ் வந்து கம்மி தான் இருக்காங்க. ஆனாலும் அது வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜி தமிழ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த ஜி தமிழோட வளர்ச்சினால பாலிமர் டிவியில் வந்து எல்லா சீரியலுமே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றின அவங்க கருத்துக்கள் என்ன? இன்னுமே பாலிமர் டிவியில் வந்து புதுசு புதுசாக டப்பான யாராவது பார்ப்பாங்களா, இல்லை பாலிமர் டிவியில் தமிழ் சீரியல்ஸ் போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும். முக்கியமாக ராஸ் டிவிலையும் இப்போ தமிழ் சீரியல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு வியூவர்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் வரல. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமீலியோனி.